श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणे न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं षष्ठतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणारब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रैंत युग्मत भूरिपरीश्रम्तरंगलक्ष्मण मुनिश प्रपद्ये श्रीमद्वेदातराज मुनिकदातुमं श्रीम्रीवाजयोगीश्वरगुपरित्वात्म भारमरंगनाथ आय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमंत श्रीमद्वेदराज मुनिम संश्रिए देशिक्रीरंगेश पदे समर्तभर श्रुतंतराज श्रीयोगींद्रगुरोमे यमश्रुतंत विद्यात्मन प्राप्तश्रुतव स श्री श्रीवास श्रीश्रीवास मुनींद्रदेशिमणि श्रेयो निधि संश्रिए श्रीमाकटनाथारवितार्किककेसरी वेदार्यव मे सन्निधत्ता सदा शरदुदाश साधु जात सत्सीजोदर श्रीमुषाधृषा सुरतनाथे शुकदासीका वरद निघ्न तो नेह किं கோபிகா கீதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவதம்ன்றது ஒரு உயர்ந்த சாத்வீகமான புராணம் அந்த புராணத்தில் பற்பல எம்பெருமானுடைய குணங்களை ஸ்துதி பண்ணுற ரூபமான பல ஸ்துதிகள் இருக்குது ஸ்துத்தின்னா எம்பெருமானுடைய ரூபத்தை பற்றியோ ரூபம்னா எப்படி பெருமாள் எழுந்தருளி இருக்கான்றதை பற்றியோ அவனுடைய கல்யாண குணங்களை பற்றியோ கல்யாண குணங்கள்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அந்த குணங்களை பற்றியோ அல்லது அவன் பண்ணுற அனுகிரகம் இவர்களுக்கு அவன் பண்ணுற அனுகிரகத்தை பற்றியோ அதாவது இவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அதாவது என் இடரை கலையாயேன்னு ஆழ்வார் சொல்லும் பொழுது அந்த இடரை கலைந்து எம்பெருமான் ரட்சித்த பிரகாரம் பல இடம் பல இடங்களில் இடரை களைஞ்சி ரட்சிக்கிறானோ இல்லையோ கஜேந்திரனுக்கு ஒரு இடர் வந்தது அந்த கஜேந்திரனுக்கு அந்த கஷ்டம் வரும் பொழுது அங்கே வந்து எம்பெருமான் ரட்சித்தான் அப்போ இந்த மாதிரி பற்பல எம்பெருமானுடைய ஸ்வரூப்ப ரூப குண சேஷ்டித்தங்கள் இதாவது இவன் பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்து அதிசயித்தவர்கள் நிறைய பேர் ஸ்துத்தி பண்ணுறா ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகைகள் ஏன் ஸ்துத்தி பண்ணுறா அப்படின்னா கோபிகைகள் ஸ்துதி பண்ணுறதுக்கு அதாவது அந்த ஆயர்ப்பாடியில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எதற்காக ஸ்துதி பண்ணுறா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு எம்பெருமானுடைய அனுபவம் பகவத் அனுபவம் வந்து ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் கர்வம் மிகுதியாகி இவர்கள் கர்வப்படுறான்னு ஒன்று பெருமாள் மறைஞ்சி போயிட்டார் அதாவது திடீர்னு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணால் நமக்கு என்ன கோபம் வருமோ அந்த மாதிரி இது ரொம்ப உதாரணம் ரொம்ப கீழாக இருந்தாலும் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஒரு காரியம் பண்ணிண்டே இருக்கும் அதுபோது அது திடீர்னு தடைப்பட்டால் நமக்கு எப்படி இருக்குமோ அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பெருமாளுக்கு ஆராதனையே பண்ணிட்டு இருக்கோம்னு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு அது மேலே கோபம் வரும் அந்த விஷயம் தடப்பட்டதுன்னா அதில் கோபம் வரும் அதே நேரத்தில் வருத்தம் வரும் கையால் ஆகாத்தனத்தினால வருத்தம் சரி இப்போ சில நேரம் நாம் வந்து சரி பண்ணிட்டா அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம் இங்கே அதுவும் இல்லை பெருமாள் நடுவில் மறைஞ்சு போயிட்டார் அப்போ நடுவில் மறைஞ்சு போன பெருமாளை திருப்பி வர வைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பியும் அவனுடைய குணங்களையும் அந்த எம்பெருமானை பாடிப்பற பாடிப்பறன்னு ஆழ்வார் சாதித்தார் அவன் குணங்களை பாடுதல் தான் ஒரே வழி அதனால் குண கீர்த்தனம் பண்ணுறார்கள் கோபிகை கோபிகைகள் அந்த பாடி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானுடைய குணத்தை பாடுறான் அதில் ரெண்டாவது பாடல் நேற்று முதல் பாடல் பார்த்தோம் இன்னைக்கு ரெண்டாவது பாடலில் ஆரம்பமே ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானை பார்த்து பங்கயனத் தஞ்சனமே நீயனே அனே அப்படின்றா எம்பெருமானுடைய கண்களை வர்ணிக்கிறா உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா பங்கய நேழ்நயனத்து அதாவது தாமரை கண்கள் தாமரை கண்ணாவோ தனியேன் தனி ஆளாவோ அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையோ அந்த தாமரை கண்கள் எவ்வளவு ஆச்சரியமானது அதாவது திருப்பா ஆழ்வார் சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அவனுடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அதாவது பரியனாகி வந்த அவுணன் உடல் கேண்ட அமரர்கதி அரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்ற எம்பெருமானுடைய திருக்கண்கள் நன்றாக அகன்ற திரு தாமரையைப் போல் இருக்கான் அன்னைக்கு மலர்ந்த தாமரையை போல இருக்கான் இந்த ஆர்டிஃபிஷியல் மாதிரி இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கும் அதை பார்த்தா நமக்கு சில நேரம் ஆரம்பத்தில் ஏதோ ஆகிஷிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒன்றும் இருக்காது ஆர்டிஃபிஷியலில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா வாசனை வராது ஆனால் இந்த தாமரை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தாமரை இல்லையா அழகாக இன்றைக்கு மலர்ந்த கொல்லுன்னு மலர்ந்த அழகான தாமரையான் அந்த தாமரையை பார்த்தா நன்னா நின்று இருக்கும் அந்த தாமரை அதாவது ஆழ்வார் சொல்லும் பொழுதே பாருங்க நீண்ட பெரியவாய கண்கள் அந்த பெரியவாய கண்கள்னா நீண்டு இருக்கான் அதாவது காளிதாசன்ற கவி சொல்லும் பொழுது சொல்லுவான் பெண்களுடைய கண் வந்து எவ்வளவு தரம் நீண்டிருக்கு அப்படின்னா காது மட்டும் அவர்களுடைய கண் நீண்டிருக்கு அப்படின்வான் அந்த போல பெருமாளுடைய திருக்கண்கள் அவ்வளவு அழகா புண்டரீகாட்சன்னு பேர் புண்டரீகம்னா தாமரை தாமரையை ஒத்த திருக்கண்கள் ஏன் தாமரையை போன்ற திருக்கண்கள்னா அழகாக குளிர்ந்த கட்டாட்சம் பண்றதா கா தாமரைக்கு எப்படி குளிர்ச்சி உண்டோ அந்த மாதிரி குளிர்ந்து அருள் புரிபவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கும் பொழுத ஏன்னா இப்ப எங்க மேல திடீர்னு கட்டாட்சம் இல்லாம மறைஞ்சு பேட்டியே எங்களுக்கு ஒரு குளிர்ந்த கட்டாட்சம் பண்ண கூடாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுத பெருமாளுக்கு வந்து அவனுடைய அழகான அந்த நயனம் அதாவது ரெண்டு திருக்கண்கள் அதை வச்சு ஆரம்பிக்கிறான் உபனிஷத்து கூட சொல்லும் பொழுது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்னு சொல்றது அதாவது அந்த சூரியனினால் மலர்த்தப்பட்ட தாமரை போன்ற திருக்கண்களை படைச்சவன் தாமரை வந்து எப்ப மலரும் அப்படின்னா சூரியன் எப்ப அப்போ அப்பதான் மலரும் சூரியனால் அழகாக மலர்த்தப்பட்ட தாமரையைப் போன்ற அன்னைக்கு பூத்த தாமரை ஏதோ பத்து நாள் முன்னாடி பூத்தது அதெல்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சது அந்த கதையெல்லாம் இல்ல அன்னிக்கு பூத்த தாமரையை போல அழகாக மலர்ந்த திருக்கண்களை படைத்த அந்த எம்பெருமானை பார்த்து முதல்ல சொல்கிறா பங்காய அதுதான் அழுவாக சொல்றேன் பங்கையா நீழ்நயன தஞ்சான மே நீயானே பங்கைய நீழ்நயனம் அந்த அப்படிப்பட்ட திரும்ப படைத்தவனே அதே போல தேவன் வந்து எதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி எங்களை எங்களுக்கு நடுவில் மறைஞ்சு போயிடுத்து நாங்கள் எப்படிப்பட்டவா தெரியுமா அஷுல்கதாசிகா சுல்கதாசிகா கூட இல்லை என சுவாமி உங்ககிட்ட பணத்துக்காக வேலை செய்கிறவாள்ன்னா பணத்துக்காக வேலை செய்கிறவாளா இருந்தா அவர்களுக்கும் எஜமானாளுக்கும் எதாவது மனஸ்தாபம் வந்ததுன்னா கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா நாங்க அப்படியா நாங்கள் உம்ம திருவடியில் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்சிவோம்னு உனக்கே கைங்கரியம் பண்ண இட்டு பிறந்தவர்கள் அதாவது லக்ஷ்மணர் லக்ஷ்மணர் வந்து ஹனுமார்ட்ட சொல்ற நீர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே எங்க அண்ணாவான அந்த ஸ்ரீராமனான அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவர் ஒரு படியா என்னை நினச்சின்னு இருக்கார் அவர் ஒரு விதமாக என்ன நினச்சின்னு இருக்கார் நான் ஒரு விதமாக அவர் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னார் உடனே அன்மாருக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுது என்னடா இது இவர் ரெண்டு பேரும் உண்மையிலேயே பிரதர்ஸ் தானா இல்லை இவர் ஏதாவது வேலைக்காரனா இவர் யார் இன்னத்துக்கு வந்திருக்கார் கூட அப்படின்னு உடனே கேட்ட உடனே அதுக்கு சொல்றார் எம்பெருமான் என்னை வந்து அவருடைய தம்பி லக்ஷ்மணன்றதுனால கைங்கரியம் பண்றான்னு இருப்பார் நான் அப்படி இல்லை எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சாதிக்கிறார் லக்ஷ்மணப்பெருமான் அதனால தான் ராமன் காட்டு கிளம்பும்போது அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு நான் எல்லாம் பண்றேன் சுவாமி தங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ்பாணியா பெருமாளும் பிராட்டியும் பரணசாலையில உறங்கும் போதும் சரி பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமா மந்தாக்கிணி தீரத்தை சுற்றி பார்க்கும்பொழுதும் சரி கூப்பிடு தூரத்துல இருந்துண்டு ஏகாந்த நேரத்துல அதே நேரத்துல மற்ற நேரத்துல ராத்திரி குளிர்ல நடுங்கினபடி கையில வந்து தனுஷை பிடிச்சிண்டு பெருமாள் அந்த கொடூர மிருகங்கள் தேர்ந்து அன்னிக்கு தானே ரட்சிச்சது இதை தான் இப்போ எங்கள் கேள்வி அன்னிக்கு ரட்சிச்சீரே அதை அதை சொல்லி காமிக்கிற மாதிரி சொல்றா இன்னைக்கு எங்களை நடுவுல இவ்வளவு மிருகங்களுக்கு நடுவில் தேவள் விட்டுட்டு போனது சரியா இருக்கா வரத நிகோ நேக கிம்வதா பகவான் வரதனாச்சே தேவள் அதாவது உம்மா அன்னைக்கு வந்து எப்படி அந்த லக்ஷ்மண ரட்சிச்சார் கொடிய மிருகங்கள் தேர்ந்தெல்லாம் ரட்சிச்சார் தேவள் வரதனா இருந்து அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்தது அதாவது அவர் அந்த ஏவல் அந்த ஏவல் தொழிலை அவர் செய்யட்டோம்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணித்து அப்படிப்பட்ட வரதனான தேவள் அதாவது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு அன்னைக்கு பேர் வாங்கிட்டாரு அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்தது தேவள் தான் அப்படி அன்னைக்கு கைங்கரியத்தை அவர் கேட்ட வேலையை அவருக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ண எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு உம் அனுபவத்தை கேட்டோம் கேட்டதும் கொடுத்து உடனே அதை நடுவுலையே நிறுத்தின்றது என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்கற மாதிரி நே இது வதம் போல உங்களுக்கு உங்களுக்கு தெரியலையா இது எங்களை வதைக்கிற போல தெரியலையா இப்படி கொடிய மிருகங்கள் இருக்கிற இந்த பிராந்தியத்தில் நடுவில் எங்களை விட்டுட்டு போறீரு இது நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் சுவாமி யாரையாவத்தரை பொறுப்பாக அழுஷன் போகிறோம் அழுஷன் போகிறவால் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டா என்ன ஆகும் இந்த பக்கமும் என்னன்னு தெரியாது அந்த இப்போ அந்த நாளில் ஃபோன் கூட இல்லை கோபிகைகள்னால அதுவும் கிடையாது ட்ரேஸ் ஓவர் பண்ணலான்னா நடுவில் எங்க இருக்கா எந்த யமுனையோட எந்த பக்கத்தில் இருக்கா பெருமாள் எங்க ஐஷிண்டு போனார் எங்க அவர்களோட ராசம் ஆடினார் அவ எங்க இருந்தார்னே அவளுக்கு தெரியல அவ இந்த லோகத்தில் இருந்தாலாருனே அவளுக்கு தெரியல அப்படி எம்பெருமான் வந்து அவர்களுக்கு வந்து அதாவது இதில் சொல்லும் பொழுது பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது அழகாக சாதிக்கிறார் எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனர் என்ற ரீதியில் எல்லா காவலையும் பிரிச்சுண்டு வந்தவாவா எல்லா காவலையும் மீறி அண்ணா தடுத்து தம்பி தடுத்து அப்பா அம்மா தடுத்து யார் தடுக்கலுக்கும் அவ கேட்கவே இல்லை பெருமாள் பகவத் அனுபவம் காத்துட்டு வந்தவா அவர்களுக்கு பகவத் அனுபவத்துல இப்படி ஒரு நடுவுல ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டது உடனே அவ பெருமாளை பார்த்து சொல்றா இப்படி உன்னை நம்பிதானே சுவாமி வந்தோம் தேவனுக்கு வரதன்னு திருநாமம் இல்லையா வரதன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குறவன்னு பேரு இப்போ நாங்கள் பகவத் அனுபவத்தை தானே வரமா கேட்டோம் ஏதோ கொஞ்சம் கர்வம் வந்துடுவோம் கர்வம் வந்தால் கொஞ்சம் சிக்ஷிச்சிருமே அதாவது எங்களை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த கர்வத்தை அடக்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரேடியை விட்டு பிரிஞ்சு போனால் நாங்கள் தாங்குவோமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் மற்றவாளை போல உமக்கு வந்து என்ன பணத்துனால வந்து வேலை செய்கிறோமா தனத்தை வாங்கிட்டு வேலை செய்யறவாளா அசுல்க தாசிகா எந்த விதமான கைமுதலும் இல்லாமல் அதாவது எங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்றது எங்களுடைய ஸ்வரூபம் எங்களுக்கு பண்ண வேண்டிய காரியம் அதை நாங்கள் உமை திருவடியில பண்ணும் பொழுது எங்களுக்கு இப்படி வந்து ஒரு நடுவுல இடையூறை ஏற்படுத்திட்டு வீரே அப்படின்னு சொல்லி இனி ஒரு க்ஷணம் கூட உம்மை விட்டு இருக்க மாட்டோம் இப்படி தேவல் பண்றது சரியில்லை இனி ஒரு க்ஷணம் கூட உம்மை விட்டு நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி எப்படி வந்து அந்த அன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு மல்யுத்த வீரன் இருந்தானா ராமானுஷர் காலத்துல ராமானுஷர் காலத்துல அந்த மல்யுத்த வீரன் வந்து அவனுடைய மனைவிக்கு சேவகம் பண்ணியிருந்தானான் உடனே ராமானுஜருக்கு இது தனியாப்பட்டது ஏன் மனைவிக்கு இப்படி எல்லாரும் பார்க்க சேவகம் பண்ணுறான் மனைவிக்கு சேவகம் பண்றது சரியா தப்பான்றது விஷயம் இல்லை அவளுக்கு அவ்வளவு கண்ணும் கருத்துவா இப்படி இப்படிலாம் பாத்துக்கிறானே கொடை பிடிக்கிறான் இது பண்ணுறான் இது பண்ணுறான் என்னடா அது புதுசாக இருக்கு அப்படின்னு அவனை கூட்டு இப்ப ராமானுஷர் வந்து பாஷியக்காரரானவர் கேட்டாரான் ஏன் வந்து உனக்கு அவன் மேல அவ்வளவு ஒரு வியாமோகம் அப்படின்னு ஒண்ணு இவளுக்கு இருக்கிறா போல வேற யாருக்காவது கண்ணு உண்டா இவ்வளவு அழகான கண்ணழக படைத்தவளை நாம் ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு அவன் சொன்னான் உடனே ராமானுஷருக்கு எங்கள் ஆழ்வார் என்னடான்னா நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமையும் செய்தனவேன்னு சொல்லியிருக்கார் இவன் அந்த கண்ணை பார்த்ததே இல்லை போல இருக்கு எம்பெருமான் புண்டரீகாட்சன் உள்ள சயனம் மண்ணின்றிருக்கான் ஸ்ரீரங்கசாயி ரங்கநாச்சியாரோடு எழுருக்கான் ரங்கநாதனுடைய பார்வை என்ன ரங்கநாயகி தாயாருடைய பார்வை என்ன அந்த குளிர்ந்த கட்டாட்சத்தினால இந்த உலகங்கள் எல்லாம் ஜீவிச்சிருக்குன்னு ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதா தசேஷ ஜகதாம் சர்கோப சர்க்கஸ்திதீஹி ஸ்வர்க்கம் துர்கத்தி ஆபவர்க்கிகபதம் சர்வஞ்ச குர்வன் அருகின்னு தாயாருடைய கண்ணழகன்ன பெருமாளுடைய கண்ணழகன்ன இதெல்லாம் தெரியாத ஒரு சாமானிய தன்னுடைய மனைவியோட கண்ணழகு பெருசுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கானே இவன் பெருமாள்கிட்ட இந்த அளவு கைங்கரியம் பண்ணவே இல்லையே இந்த ஒரு பிறவியிலே இவன் மனைவி இவன் கணவன் அவ்வளோதான் அதுக்கே இவனுக்கு இவ்வளவு இருக்கு எல்லா பிறவியிலையும் அதான் ஆண்டாள் சாய்க்கிறா போல நம்ம ஏழு பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்சோம் ஏழு ஏழு பிறவிக்கும் உன்னோட இருக்கிற சம்பந்தத்தை எங்களால் அழிச்சிக்க முடியாது அதாவது அழகா சொல்லுவா உபன்யாசங்கள்லாம் சொல்லும் பொழுது அதாவது பெரும்பாலும் ஜீவனும் உட்கார்ந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறானாம் இனிமேல் உனக்கு இடக்கு ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நடக்காது நீயும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தா அவனு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தாலும் அது செல்லுபடியாகாது உங்க ரெண்டு பேருக்குள்ள உறவை எந்த கோர்ட்டினாலையும் கேன்சல் பண்ண முடியாது எந்த வேதத்தினாலையும் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து நித்தியமா இருக்கிற உறவு அந்த உறவை இவனுக்கு காண்பித்து கொடுக்கணும்னு நினச்சார் ராமானுஷர் நேராக பெருமாள் சன்னதிக்கு அழிச்சிட்டு போனார் இன்னைக்கும் ஆழ்வார் சொன்னா போல குலசேகர் ஆழ்வார் சொன்னாரே மணத்தூணே பற்றி நின்றுன்ற ரீதியில மணத்தூண் பக்கத்தில் நிற்க வச்சு பெருமாளுக்கு ஒரு கல்பூர ஆரத்தி பண்ண சொன்னார் அதே மாதிரி பண்ண உடனே அவன் அந்த நீண்டவ பெரியவாய கண்களை பார்த்து அன்னியிலேருந்து பெருமாளுக்கே தாசனானான் பெருமாளுக்கே தாசனானா என்ன அர்த்தம் லௌகிகாலுக்கு தாசத்துவம் பண்றதை விட இந்த இந்த எம்பெருமான் இந்த கண்ணழகர் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார்னு ஆண்டாள் வந்து உருகி உருகி சாதிச்சாலே அது எந்த எம்பெருமான்னா இந்த எம்பெருமான் தான் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கசாயியா எழுருக்கானே இந்த ரங்க விமானத்துக்கு கீழே பிரணவாகார விமானத்துக்கு கீழே எழுந்தருளியிருக்கானே இவனுடைய கண்ணழகு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அதை தான் இங்கே கோபிகைகள் அனுபவிச்சா எம்பெருமானுடைய கண்ணழகுன்றது வந்து ஒருத்தருக்கும் வராது அப்படின்னு வேதத்துல சொல்லும் பொழுது கூட எப்படிப்பட்ட கண்ணழகுன்னு சொல்லும் பொழுது அழகா வந்து இது சொல்லுவா அதாவது இப்போ இந்த பிரமாணம் சொன்னேன்னு இல்லையோ வேதத்துல அதாவது பரபிரம்ம லட்சணம் அதாவது யார் பரமாத்மா யார் உயர்ந்த தெய்வம்னு சொல்லும் பொழுது அந்த உயர்ந்த தெய்வத்தினுடைய கண்கள் தாமரை கண்கள்ன்றது சொல்லப்பட்டது அதாவது கம்பீராம்ப சமுதூத்த சுபிருஷ்டனால் ரவிக்க ரவிக்க என்ற ரீதியில் அழகான பருத்த தண்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெம் அப்படி இருக்கக்கூடிய நல்ல நீர் அதாவது நல்ல தெளிவான தீர்த்தத்தில் நன்னா அழகாக கொல்லுன்னு அன்னைக்கு பூத்த தாமரை எவ்வளோ அழகாக இருக்குமோ சூரியனால் மலர்த்தப்பட்ட சூரியனால் அழகாக பூக்கப்பட்ட அந்த தாமரை எவ்வளவு அழகாக இருக்குமோ அதை விட பன்மடங்கு அழகாக அழகாக கொண்டவன் இந்த எம்பெருமான் அப் அப்படின்னு சொல்லி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனைன்ற ரீதியில இப்ப ஒன்னும் மாயம் செய்யல என்னையேன்னு ஆழ்வார் சாதிச்ச ஒரு மாயமும் பண்ண வேண்டாம் சுவாமி தேவள் எங்களை இப்படி நடுவழியில விட வேண்டாம் இந்த இப்படி ஒரு காடான இடத்துல இப்படி இந்த விலங்குகள்லாம் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எங்களை தனியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் அரக்ஷணம் கூட உம்மை பிரிஞ்சு இருக்க மாட்டோம் உம்மை கட்டாட்சம் அந்த மாதிரி ஒரு தாமரை கண்கள்னால எங்களை கட்டாட்சிக்கலா நாங்க வந்து இங்க இப்படி ஒரு இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது உன்னனுடைய அனுபவம் இல்லைன்னா உயிரே தரியாது அப்படின்னு ஆண்டாள் சொன்னா இல்லையா பா வேளால் துண்ணம் பெய்தாற் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலாய் நிறை கோலால் நிறைமை தா ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி உம் மேலாப்பின் கீழ் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய வாட்டம் தனிய வீசிறேன்னு ஒவ்வொன்றா எம்பெருமானுடைய அந்த திருவடி துகளையாவது அதாவது எம்பெருமான் திருவடிப்பட்ட அந்த மண்ணையாவது எடுத்து என் மேலே வீசுங்கோ அப்படின்னு சொன்னாலே அப்படியாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டாமா எங்களுக்கு இப்படி நடுவில் இன்பத்தை கொடுக்கும் பொழுதே நடுவில் இந்த இன்பத்துக்கு ஒரு தடை வந்தா மாதிரி தேவல் விலகினது எங்களால் ஒத்துக்கவே முடியலன்னு சொல்லி எம்பெருமான் அதாவது அவன் அடைகிறதுக்கு வேற ஒரு வழி வேற கிடையாது இது ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா வேற யார்ட்டையாவது ரெக்கமெண்டேஷனுக்கு போய் அவாகிட்ட கிட்ட சொல்லி அதான் மோட உட வாசத்தில் சொன்னான் தாயார் இருக்கக்கூடிய நாங்க தவிக்கலாமோன்னு கேட்டா வேற யாரையும் சொல்லி மிரட்ட முடியாது பெருமாளை பெருமாளை மிரட்டியெல்லாம் சம்மதிக்க வைக்க முடியாது ஞானியோட பக்திக்கு இறங்கினவனே தவிர யாருனுடைய அந்த யாராவது பெருமாளை பயம் காட்டி காரியம் பண்ணும்னா அதுக்கெல்லாம் இறங்கவே மாட்டான் பெருமாள் அதனால் அவனை பயமுறுத்தி காரியம் பண்ண முடியாதுன்றதுனால எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணி அவன் திருவடிகள்லையே அதாவது பெருமாளை அடையறத்துக்கு என்ன வழின்னா பெருமாள் தான் சேத்து அதாவது பெருமாளை அடையறத்துக்கு அவனே தான் வழி அதனால்தான் உபாய உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகான்னு தேசியன் சாய்ச்சல் பெருமாளே உபாயம் பெருமாளே உபேயம் அதாவது அவனை அடையறத்துக்கு அவனே வழியாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஒரு நல்ல சரணாகதின்ற ஒரு மார்க்கத்தில் இவர்களையெல்லாம் மூட்டி அவன் திருவடிகளில் அவன் அடைய வைக்க போகிறான் பின்னாடி அவளே சரணாகத்தியும் பண்ண போகிறான் இந்த கோபிக்கைகள்லாம் சாமானியமாக இருக்க இல்லை சாமானியமாக விடுவாளன்னு பெருமாள அழகாக வந்து சரணாகத்தி பண்ண போறா அதே நேரத்தில் எங்களை உபேட்சை பண்ணிவிட்டான்னா அதாவது நீங்களாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அனுபவிக்க அப்படின்னு பெருமாள் எங்களை சொல்லக்கூடாதுன்றா ஏன்னா உமக்கே நாங்கள் இட்டு பிறந்தவர்கள் இதுக்காகவே பிறந்தவர்கள் எங்களெல்லாம் உபேட்சையெல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு வேண்டான்னு இந்த கைங்கரியத்தை நீ சொல்ல முடியாது அதனால் எங்களுக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்தே தீரணம்னு சொல்லி அவன் திருவடிகளில் பிரார்த்தித்து அவனருளாலே அந்த அனுகிரகத்தை பெறப்போறா அதை அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் ஆச்சரியமாக அனுபவிப்போம்னு சொல்லிண்டே கவிதார்கி கசிம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ